திருச்சிலேருந்து மால்வா கிராமத்தில் வந்திருக்கேன். என்னோடய பேர் அருள்குமார். நான் தமிழ்நாடு முழுவதும் பயணம் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி 63 நாள் முடிச்சு இன்றைக்கி 64வது நாள், ஓகேங்களா? இன்றைக்கி இங்கே திருவாரூர் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் நான் தஞ்சாவூர்லேருந்து திருச்சி போய் என்னோடய பயணத்தை முடிக்க போகிறேன். 38 மாவட்டத்தில் 36 மாவட்டம் அதுக்கு முடிச்சிருக்கோம். இந்த 63 நாள் பயணத்தில் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, போகிற எல்லா இடத்துக்கும் மரங்கள் வச்சுட்டு போயிட்டுருக்கேன். எங்கெங்கே மரம் வைக்கிறேன் அப்படின்னா, ஸ்கூல் காலேஜில் வச்சுருக்கேன். அது இல்லாமல் நம்ம போகக்கூடிய ஹைவேஸில் வந்து இந்த கம்மங்கூழ் கடை, ஜூஸ் கடை, கரும்பு ஜூஸ் கடை, அந்த மாதிரி கடைலாம் இருக்கும்ல, அவங்கள்ட்டே வச்சு கேட்குறேன் மரக்கன்று வைக்கலாமான் கேட்குறேன். அவங்க ஓகேன்னா மட்டும் அவங்கள்ட்ட வந்து 10 அடி உள்ளே தள்ளி வச்சு அங்கே மரக்கன்று வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்தில் தன்னார்கள் இருக்காங்க. நிறைய பேர் மரங்களை வச்சு வீட்டை விட்டுட்டு சில பேர் மரம் வச்சுருக்காங்க. அவங்கள பார்த்து அவங்க மூலயமா ஒரு சில மரக்கன்றுலாம் வச்சுட்ருக்கோம். ஸோ இதுக்கு ஏன் நீ ஏன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு என்ன ஒருத்தன் கேட்டாங்க. அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இன்றைக்குள்ளே கிரௌண்ட் வாட்டர் ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு. என்னோடய சின்ன முயற்சியில் நான் தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி மரங்களை காப்போம், நீர்நிலை தண்ணீரை செய்வோம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் பயணம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்சிருக்கு நான் சின்ன உதவி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பூமிக்கு நான் பிறந்திருக்கேன், ஒரு சின்னதாக ஒரு உதவி இந்த பூமிக்கு நான் ஒரு உதவி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்களும் வீட்லேயும் ஒரு தோட்டத்துலேயும் ஒரு மரம் வச்சு வளர்த்துக்கோங்க. என்னோடய கான்செப்ட் ஒன்றே ஒன்று தான், நம்ம ஒரு மரம் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு தண்ணி மட்டும் இல்லை, இயற்கையான காற்று எல்லாமே கொண்டு போய் கொடுக்க முடியும். ஒரு மரம் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல உள்ள ஆக்சிஜன் தூய்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு மரம் வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த சுற்றி உள்ள எல்லா கிராமங்களும் தண்ணீர் அதிகமாக வந்து புழங்க முடியும். ஸோ இன்றைக்கி இருக்க டெல்லியில் வந்து ஆக்சிஜனை காசுக்கு விற்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த நிலமை நம்ம தமிழகத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு கான்செப்ட், அந்த விஷயத்துக்காக நான் தமிழகம் பயணம் பண்ணி முடிச்சிருக்கேன்னா. இன்னும் ஒரு 2 நாள் அந்த பயணத்தை முடிக்க போகிறோம். பிஇ படிச்சிருக்கேன்னா பிஇ முடிச்சுட்டு இப்போ அந்த பயணத்தை பண்ணிகிட்ருக்கேண்ணா. இது வரைக்கும் ஒரு 65,000 மேலே செலவாயிருக்குண்ணா. எல்லாம் என்னோடய சொந்த காசு தானா?